அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்கள் கூட நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ ஹிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் கூட நல்ல பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த பிரேமவல்லி அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய அன்பர்கள் ஜோதிடத்தை மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்து மீர் ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னோட ஜோதிட பிரியார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட பிரியார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறர் பிறப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட இலக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகள் கஷ்டப்பேர் சுட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வ மரியாதை உங்கள் குலதெய்வ மரிய, அஸ்ட்ரோனியூமராலஜி அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல, பிரசனம் துல்லியமாக பார்க்க போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்னைக்கு பதிவு குழப்பமும் பிரேமவல்லி என்ற பேருக்கான 50 வகையான நியமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தைரியசாலியாக இருப்பீங்க, ரெண்டாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு பிரியராக இருப்பீங்க, டேஸ்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க, மூணாவது பாயிண்ட்டு படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளோ தான் நல்லா படித்தாலும் ஃபெயிலாகி இருந்திருப்பீங்க இல்லை அரியர் போட்டு படிச்சிருந்திருப்பீங்க, நாலாவது பாயிண்ட் யூரிநேரி பிரச்சனை உண்டு, அஞ்சாவது பாயிண்ட்டு சொந்தக்காரங்க பகையாவாங்க, ஆறாவது பாயிண்ட்டு நடக்க போகிறதா உன்னை யூகிக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் பவர் உள்ளுணர்வு உங்கள்கிட்ட உண்டுங்க, ஏழாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு பெர்ஃபெக்டாக அட்வைஸ் பண்ணுவீங்க, உங்களுக்குனா ஒரு முடிவு எடுக்கிற ரொம்பவே குழம்புவீங்க, எட்டாவது பாயிண்ட் தந்திரமாக நாசுக்காக பேசக்கூடிய குணம் உண்டு, ஒன்பதாவது பாயிண்ட் கூட பிறந்தவங்க பகையாவாங்க, பத்தாவது பாயிண்ட் பிடிவாத குணம் உண்டு, பதினோராவது பாயிண்ட் முட்டை பிரியராக இருப்பீங்க, முட்டை ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க, பன்னெண்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு, பதிமூணாவது பாயிண்ட் நகை அடமானம் வச்சிருப்பீங்க, பதினாலாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதனால் பண இழப்புகளை சந்திப்பீங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும், பதினஞ்சாவது பாயிண்ட் ஆண் குழந்தை நினைச்ச ஒரு மனக்கவலை இருக்குங்க, ஒரு ஆண் வாரிசு இல்லைங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்ல ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும், பதினாறாவது பாயிண்ட் பூர்க்கி தொட்டு மாறி இருப்பீங்க, பதினேழாவது பாயிண்ட் அம்மா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க, பதினெட்டாவது பாயிண்ட் டைஜஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு உண்டு, பத்தொன்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் ரெண்டு தாரம் முடியவங்க இருப்பாங்க, இருபதாவது பாயிண்ட் அம்மாவுக்கு வந்து முதுகு வலி பிரச்சனை தோள்பட்ட வலி பிரச்சனை இருக்கும், இருபத்தி ஓராவது பாயிண்ட் உங்களுக்கு சோம்பல் குணம் அசால்ட்டு குணம் இருக்குங்க, இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வாய் பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க, இருபத்தி மூணாவது பாயிண்ட் உங்கள் அப்பா குடும்பத்தில் ரெண்டாம் தாரமாக வாக்கப்பட்டவங்க உண்டு, இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் சொத்தில் பாகப்பிரிவினை பிரிக்கையில் பிரச்சனைகள் இருக்கும், இருபத்தஞ்சாவது பாயிண்ட் இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகளும் உண்டு, இருபத்தி ஆறாவது பாயிண்ட் முதுகு வலி குறுக்கு வழியால் நீங்கள் அவதிப்படுவீங்க, இருபத்தி ஏழாவது பாயிண்ட் காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி ப்ராப்ளம் உண்டு, இருபத்தெட்டாவது பாயிண்ட் சுகர் அல்லது கல்லடைப்பு அல்லது யூரிநீரி பிரச்சனையால் அவதிப்படுவீங்க, இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட் உங்களுக்கு அண்ணன் அக்கா இருந்தாங்கன்னா அவங்க கூட கருத்து வேறுபாடுகளோ அப்படி இல்லை அப்படின்னா சித்தப்பாவுடைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், முப்பதாவது பாயிண்ட் வீட்டில் வந்து வாஸ்து கோளாறு உண்டுங்க அவசியமே சரி செய்யணுங்க, முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பா வழியில் முன்னோர்கள் சண்டை போட்டு சாபம் கொடுத்து பிரிஞ்சு போயிருப்பாங்க, முப்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும், முப்பத்தி மூணாவது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும், முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு கடின உழைப்பாளியாக இருப்பீங்க எப்போதுமே உழைப்பு மேல சிந்தனைகள் இருக்கும், முப்பத்தஞ்சாவது பாயிண்ட் மூத்த பிள்ளை உங்களை சரியாக மதிக்காது, முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பெற்ற பிள்ளைகளால் தலைகுனிவுகளை சந்திப்பீங்க, இருபத்தி முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் ரத்த பந்த உறவினர்கள் வெறுப்பீங்க, முப்பத்தெட்டாவது பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அதிகங்க உங்களுக்கு அதுவும் உங்களோட வயசு கொண்டவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கம் தான் அதிகமாக இருக்கும், முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும், நாற்பதாவது பாயிண்ட் அப்பா வழியில் அறுப்பு ஆயுள் இறந்து போனவங்க உண்டு அவன் நினச்சி அம்மா சுதரும் தயிர் சாதம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும், நாற்பதாவது பாயிண்ட் அப்பாவுடன் அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்குங்க, நாற்பத்தி ரெண்டாவது பாயிண்ட் வெஹிக்கிள் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும், நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருக்குங்க, நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் வேலையில் ப்ரொமோஷன் உண்டு, நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கணவர் முன்கோபியாக இருப்பார், நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவர் வந்து எப்போ எந்த மைண்ட் செட்டஸில் இருக்கார் எந்த மூடில் இருக்கார் உங்களால் புரிஞ்சுக்கிடவே முடியாது, சில சமயம் அன்பாக பேசுவார் சில சமயம் கோப்பிடுவார், நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் கணவருடைய குடும்பம் வந்து பூரிய தொட்டு மரண குடும்பமாக இருக்கும், நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க, நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட் மாமியருடன் கருத்து ஏற்பாடு உண்டு, ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வெளிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அறுபாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாய்பாபா தாங்க. இத்துடன் பிரேமவல்லி என்ற பேருக்கான 50 வகையான நியமான சிபலங்கள் முடிவேட்டுகின்றன. இப்போ பேர் வச்சே என் பலன் சொல்கிறேன் அப்படின்னு நாங்கள் ஜாதகத்தை சொன்னால் அதிகமாக உள்ள துல்லியமாக சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜியில் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.